சாருடைய எஃபர்ட் வந்து அதில் தெரியுது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அஜய் ஞானமுத்து பிரமாதமாக ஷாட்டு வச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சூப்பர். ஒரு எமோஷ்னல் பிஜிஎம் ஒன்று போட்டிருந்தாங்களே தந்தானே சம்திங், ஆ அது அப்படியே ஒரு மாதிரி உள்ள செமையாக ஃபீல் ஆனிச்சு. அது ஓகே. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓகே தான், பட் அந்த ஒரு பிஜிஎம் நல்லாயிருக்கும். பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு ஏஆர்ரஹ்மான். பாட்டு தான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. விக்ரம் மட்டும் தான் பண்ண முடியும், சியான் 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 தான். 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு செம ட்ரீட்டு. இர்ஃபான் பார்த்தா நல்லா பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு பாடம் மாதிரியே தெரியல, பயங்கரமாக இருக்கு. அதான் டேரக்டர் வந்து இன்டெலிஜென்ட் டேரக்டர், செமையாக எடுத்திருக்காரு அண்ணா அஜய் அண்ணன். படம் வேறு லெவல். பிஜிஎம்னா ஏஆர் ரஹ்மானா கலக்கியிருக்காரு. மியூசிக்ஸ் ஓகே, மியூசிக் ஓகே. வில்லன் ஆக்டிங் நல்லாயிருக்கு, விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மகான் கப்பரம் இது ஒரு நல்ல கம்பேக் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் லென்தி இருக்கு, நல்லா கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதில் செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் படமே. இவ்வளோ லென்த்தி படம் தேவையே இல்லை கண்டிப்பாக. ஜியான் விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காரு, அது குறைய சொல்ல முடியாது. ஆனால் படம் நல்லா இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். விக்ரம் சார் படம்னா சுலபம் வேணும், விக்ரம்னாலே பார்க்கணும். அப்படியே அசுர மாதிரி நடிச்சிருக்காப்புல, நடிப்புக்காகவே படத்தை பார்க்கலாம். ஷோ சும்மா இருங்கடா சத்த நேரம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்தேன், அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால தான் விக்ரம் ஆக்டிங் செமையாக இருந்தது, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாயிருக்கும், ஒரு ஆனியன் ரோல்லாம் வரும். மற்றபடி மூவி கொஞ்சம் லேக். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக இருக்கும், பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க ஸ்டோரியிலேருந்து தான் ஒரு மாதிரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தது, நான் தூங்கிட்டேன். லவ் சீன்ஸ்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோவா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் விக்ரம் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, ஒரு சில பர்டிகுலர் சீன்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் வந்து செம ட்விஸ்ட் இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பெஸ்ட் பெஸ்ட். படத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா கமெண்ட்டில் என்ன திட்டிட்டு போங்க. மூவி சும்மா தான் ப்ரோ, கொஞ்சம் வந்து லென்த்தி படம், கொஞ்சம் 3 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ பொறுமையெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் புரியாது படம், இவ்வளோ இவ்வளோ பசங்களே வந்து பார்க்குறோம், அது கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதுவே யாருக்கும் ஒன்று புரியாது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாங்க, அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃபில் தான் என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப நல்லா அங்கே எதிர்பார்த்தோம், எமேக்கா நொடிகள் டேரக்டர் அப்படினால நல்லா எதிர்பார்த்தோம், நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு. அந்தளவுக்கு எதுவும் படத்தில் இல்லை, நிறைய கெட்டப் அவர் போட்டிருக்காரு, அது அது அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இர்ஃபான் பார்த்து வந்தாங்க, எங்கள் தலைவர் எம்எஸ் டோனிக்கு நன்றி, அவர் ஆடவே முடியல, இவர் படம் நடிக்க வந்துட்டார் ஓகேவா. பட் அல்டிமேட் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாகிங்காக இருக்குது. பட் ஓகே, ஓவரால் ஒன் டைம் வாட்ச், நல்ல மூவி. படம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மீனாட்சி மிருணாலினியும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் ஸ்கோப் வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அவங்க அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க கேஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த டேரக்டர் அந்தளவுக்கு அவர் இது பண்ண அளவுக்கு இதில் ட்விஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இர்ஃபான் பத்தானோட கேரக்டர் சூப்பராக இருக்குது, கேரக்டரைசேஷன் செம்மையாக இருக்குது. இர்ஃபான் பத்தானு ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல, கடவுள் இறங்கிட்டார்.